அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்கப் போகிற கணக்கு ஒரு காலை நடைப்பயணத்தில் மூன்று நபர்கள் ஒன்றாக செல்கிறார்கள் அவர்களின் நடை அளவு நாற்பது சென்டிமீட்டர் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் என அளவிடப்படுகின்றன ஒவ்வொருவரும் முழுமையான நடையில் ஒரே தூரத்தை கடக்க ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய அதிகபட்ச தூரம் எவ்வளவு இந்த கணக்கும் ரொம்ப எளிமையான கணக்கு தான் ஆக்சுவலாக இங்கே ஒவ்வொருத்தங்களினுடைய நடை அளவானது மாறுபடுது ஒருத்தர் நாற்பது சென்டிமீட்டர் தூரம் காலை வச்சு நடக்கிறாரு இன்னொருத்தர் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் தூரம் காலை வச்சு நடக்கிறாரு இன்னொருத்தர் நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் தூரம் காலை வச்சு நடக்கிறாரு யாருமே தன்னுடைய கால் அளவை அகலமாவோ அல்லது குறைவாகவோ வச்சு நடக்காம எல்லாரும் ஒரே தூரத்தை கடப்பதற்கான அதிகபட்ச தூரம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான் இது இந்த கணக்கை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு ஒரு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே போதும் அப்போ இங்கே டானா வகுத்தல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டுனா ஐந்தாவில் வகுக்க போகிறேன் இங்கே எட்டு அஞ்சு நாற்பது நாற்பத்தி ரெண்டுங்கிறது ஐந்தாம் வாய்ப்பாலில் வராது ஸோ அது அப்படியே இருக்கட்டும் இங்கே ஒன்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு இப்போ திரும்ப இதை நான் டானா வகுத்தல் பண்ண போகிறேன் ரெண்டாம் வாய்ப்பாலில் பண்ணுறேன் நாலு ரெண்டு எட்டு அடுத்தது இங்கே ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே ஒன்பது ரெண்டாம் வாய்ப்பால் வராது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததுன்னா மூணால் டானா வகுத்தல் பண்ண போகிறேன் இங்கே நாலு வராது அப்படியே இருக்கட்டும் ஏழு மூணு இருபத்தி ஒன்று மும்மூணு ஒன்பது இங்கே மூணும் பகா எண் ஏழும் பகா எண் ஸோ அதனால் இதுக்கு மேலே டானா வகுத்தல் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் அப்படியே கிடைக்கும் ஸோ நமக்கு இதோட போதும் இப்போது இங்கே இருக்கக்கூடிய அஞ்சு ரெண்டு மூணு இது எல்லாத்தையும் பெருக்கனா முப்பது கிடைக்கும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நாலு ஏழு மூணு இது எல்லாத்தையும் பெருக்குனால் நமக்கு கிடைக்கக்கூடியது எண்பத்தி நாலு இப்போது முப்பது எண்பத்தி நாலு இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கணும் பெருக்கனால் இரண்டாயிரத்து ஐநூற்று இருபது சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நடந்து போனாங்க அப்படின்னா அவங்க ஒரே தூரத்தை கடப்பதற்கான குறைந்தபட்ச தூரம் இருக்கு அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது சென்டிமீட்டர் தூரம் அவங்க நடந்தாதான் அவங்க எல்லாரும் தன்னுடைய கால் அளவை மாத்தாம ஒரே நேரத்தில் போய் ஒரே தூரத்தை கிடைக்கும் கடக்க முடியும் இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அதிகபட்ச தூரம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதிகபட்ச தூரம் அப்படிங்கிறதுக்கு அளவே இருக்காது அது போய்கிட்டே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அந்த ஆன்சரானது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதால் வகுபடக்கூடிய நம்பராக இருக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதை இப்போ நான் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல அந்த ஆன்சரும் இவங்க காலை மாற்றாம கடக்கக்கூடிய தான் மூணால பெருக்கி வரக்கூடிய ஆன்சரும் இவங்க காலால் கடக்கக்கூடிய தான் ஸோ நாம இந்த கேள்விக்கான ஆன்சரை ஆப்ஷனை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஆப்ஷனில் கொடுத்திருக்கிற நாலு ஆன்சரில் எது இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதால வகுபடுதோ அதுதான் அந்த கேள்விக்கான மிக சரியான ஆன்சராக இருக்கும் ஒருவேளை இங்கே குறைந்தபட்ச தூரம் அப்படின்னு கேட்டுருந்தாங்கன்னா நமக்கு இதுவே தான் ஆன்சர் ஆனால் அதிகபட்ச தூரம்னு கேட்டதுனால ஆப்ஷனை பொறுத்து ஆன்சர் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்